நமசிவாய் நமசிவாய். சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று இறைநடை அனுபவத்துடன் வாழ்க. இன்னைக்கு கொங்கண மலையில இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அபூர்வம், அதிசயம், 11 சித்தர்கள்ல கொங்கண சித்தர். ஆமா, நமக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா. பல முறை வந்திருக்கிறோம், பல விஷயங்கள் இங்க நடந்திருக்கு. இந்த மலையில வச்சுங்க சாமி, ஒரு மூலிகையை பத்தி மக்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு சொல்லுங்க. ரொம்ப நாள் இதுங்க, அது என்ன மூலிகைன்னா நாயுருவி மூலிகை. அதை கூட கொண்டு வந்திருக்கிறேன், அதை பத்தி சில தகவல் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும் சாமி. நாயுருவி பல வகை இருக்கு. இதில் செந்நாயுருவின்னு சிவந்தும் இருக்கும், பல வகை இருக்கு. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிந்த மூலிகை தான், ரொம்ப பரிச்சயமானது தான், பல வேலைகளுக்கு பயன்படுது, வைத்தியத்துக்கு ரொம்ப உகந்ததாக பயன்படுத்தக்கூடியது. பல்படியிலிருந்து கிருமி நாசினி வரைக்கும் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட இன்னைக்கு கொங்கண சித்தர் குகையிலிருந்து இன்னைக்கு இதைய நம்ம சொல்வது மிகச்சிறந்தது, மிக சிறப்பானது. கொங்கணருடைய ஆசீர்வாதத்தோடு தான் இது நடக்குது. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா அரிசி மாதிரி அப்படியே இருக்கும், மேல் கோர்த்து இருக்கும். இது சாப்பிட்டா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு நீங்கள் உணவு இல்லாமல் இருக்க முடியும். சித்தர்கள் ஒரு காலத்தில் அவங்களுக்கு தேவையான போது இந்த நாயுருவியை எடுத்து, பருப்பாக எடுத்து, இந்த அரிசியை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா ஒரு 10 நாளைக்கு நமக்கு பசியே இருக்காது. இப்போ நம்ம இருக்கிற காலத்துக்கு அது நம்ம செய்ய முடியாது. இருந்தாலும் நிறையா பசி இருக்குது, அடங்கலை அப்படின்னாக்கா ஒரு 4-5 அரிசி எடுத்து சாப்பிட முடியும், சாப்பிடலாம். ஆமாம், இது எப்படி சார் நல்லா பக்குவப்படுத்தி இது பண்ணணுங்களா? இல்லை, அதை பிரிச்சிங்கனாலே அரிசி மாதிரி வரும். சரி சரி. அதை முள்ளை பிரிச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா அரிசி மாதிரி வரும், நம்ம அதை அப்படியே சாப்பிடலாம். ஆமாம் சரிங்க சாமி. இதில் வேற என்ன சிறப்புங்க சாமி நாயுருவியில்? நாயுருவியில் நல்லா பற்படி தயார் பண்ணி பற்றுவைக்கலாம். சரிங்க சரி. நம்ம நான் வைத்தியத்தை பற்றி அதையும் சொல்கிறது இல்லை, இருந்தாலும் நம்ம சித்தர் சபையில் இருக்கிறோம், முக்கியமான இடத்துல இருக்க அதை நம்ம சொல்லி ஆகணும். அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, இது ராஜ வசியம் செய்யக்கூடிய மூலிகை. சரி. எதிரிகளை விரட்டுவது மட்டும் இல்லாமல் ராஜ வசியம் செய்யக்கூடிய மூலிகை நாயுருவி. அதனால தான் இந்த மலையில் நிறைஞ்சிருக்கு. கொங்கண சித்தர் பார்த்தீங்கன்னா இங்கே 700 வருடம் வாழ்ந்திருக்காருங்க. நமக்கு வந்த செய்தி ஒழிஞ்சு இது அதிகாரம்னு தெரியாது. 700 வருடங்கள் வாழ்ந்திருக்கார், தவம் செஞ்சுருக்கார். அப்படின்னா இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நிறைய பயன்படுத்தி இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. அப்புறம் இது பேர் வந்து பொன்னூதி மலைன்னு சொல்கிறாங்க, அதாவது ரசவாதம் செய்த மலைன்னு சொல்கிறாங்க, அதனால பொன்னூதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வளர்ச்சி இருக்கிற காரணம். கண்டிப்பாக. ஆமாம், இங்கிருந்து தான் நம்ம கொங்கணகிரிக்கு போயிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து கொங்கணகிரி முருகர் கோயில், அங்க போய் அங்க ஒரு கோயில் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஏழுமலையான்னு போயிருக்காரு திருப்பதிக்கு, அங்க போய் தான் அவரு சமாதி ஆயிருக்காங்க. மாதிரி இந்த இடத்துல இந்த மூலிகை உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் இதை சொல்வது மகாபாகியம். ஆமா, இது ராஜவசியம் பொறிந்தது. இத அஞ்சனம் செய்யலாம், இதையே ஒரு கூட்டு மூலிகைகள் மூலியமாக இதை அஞ்சனம் செய்து இதைய பயன்படுத்தி கொள்ளலாம், ரொம்ப நல்லதாக இருக்கும். சரிங்க, இதை பற்றி வேறு ஏதாவது சொல்லணுமா? ஆமாங்க சாமி, இது எப்படி ஏதாவது வளர்த்தக்கூடிய முறை இல்லைன்னா காப்பு கட்டி பறிக்கிறது எப்படி என்னங்கிறது? இது வந்து எளிமையாக ரோட்டோரங்களில் கிடைத்தாலும் கூட இதுக்கு வந்து சர்வசித்தி சங்கல்ப தியானம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இது காப்பு கட்ட வேண்டியதில்லை. இப்ப
அப்புறம் நார்மலாக ஏதாவது வைத்திய மாதிரி ஏதாவது செய்யணும் கூட காப்பு கட்ட வேண்டியதில்லை. வைத்தியத்துக்கு வேணுது அப்படின்னா நீ காப்பு கட்ட வேண்டியதில்லை, பறிச்சுக்கலாம். ஆனால் மாந்திரிகமோ தாந்திரிகத்துக்கோ பக்தி மார்க்கத்துக்கோ ஞானத்துக்கு ஏதாவது வேணும்னா இதைய காப்பு கட்டி தான் எடுத்தாகணும். இது காப்பு கட்டுறது மகா ரகசியம், எளிமையா பேசாது, மகா ரகசியம். இதில் நேரில் வரவங்களுக்கு இது காப்பு கட்டுற முறை, இது முறையை தான் கற்றுக் கொடுக்க முடியும். சாதாரணம் இல்லை, ஏன்னா கொங்கனிலிருந்து அனைத்து சித்தர்களும் மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்ட இது. இதை வந்து நம்ம காப்பு கட்டுற முறை இப்படி ஓப்பனாக சொல்லக்கூடாது. ஆனால் நேரில் வந்து கண்டிப்பாக நான் சொல்லித்தேன். சரி சரி சரிங்களா, அது முறையாக தானே பண்ணணும். நம்ம சிவாய். கண்டிப்பாங்க சாமி, அருமையான தகவலை சொன்னீங்க. நம்ம சிவாய் சதாசிவம் சாமி.